हलो फ्रेंड्स वेलकम बैक टू पिटते सेव इनकी नाम पाक पाठ सेवन स्टाडर फर्स्ट लेसन इंडा कविड पे इंडल पाड़ी आसियर उड़मले नारायण कवि उड़मले नारायण कवि नरे पगुतरी कदरी सोल इव इन पेर पगुतरी कविरायर अब इवर् पेर इवर त्रेपाड़ासमकू प्लस नाटक आसरमकू इवर नाटपुरे तनुए पाड़ मूल मकुक्त उणर्तार इंब पाड़ेल नम्बर चेनल लाइक पड़ूंग शेर पड़ूंग कमेंट पड़ूंग मुख्यम सब्सक्रेबूंग फ्रेंड्स अगंपुरमुम कंड तमिल कुरलोड़ अगंपुरमुम कंड तमिल इलक्य पेरंजेल्वम போர் வரும்போது பகையை வென்றுட்டு வரப்போற அந்த வெற்றி பெற்ற மன்னனுக்காக பாடப்படுற பாடல் தான் பரணி வகை. அதுல நான் நீங்க பெரிய கிளாஸ்ல போனேனே படிப்பீங்க நிறைய இருக்கு. கலிங்கத்து பரணி ரொம்ப ஸ்பெஷலானது.
செல்லும் பரிபாடல் கலம்பகங்கள் எட்டு தொகை. பரிபாடலுங்கிறது எட்டு தொகையில் ஒரு நூல். கலம்பகம் நந்தி கலம்பகம் மாதிரி இன்னும் நிறைய நூல்கள் இருக்காது. எட்டு தொகை, எட்டு தொகையில் எட்டு வகையான பாடல் இருக்குது. ஐங்குறு நூறு, பதிற்று பத்து, பரிபாடல் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அடுத்து வான் புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும். வான் புகழ் கொண்ட அப்படின்னு சொல்லி, வான் புகழ் கொண்ட குரல் அப்படின்னு சொல்லி நம்ம பாரதியாரே வந்து திருக்குறளை பாராட்டியிருப்பார். அப்படிப்பட்ட திருக்குறளும் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அகம்புறமும், அகம்னா ஒரு மன்னனோட, சாரி, ஒரு மன்னனாக இருக்கட்டும், இல்லை தனிப்பட்ட மனிதராக இருக்கட்டும், அவங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை சொல்கிறது தான். வெளியிட முடியாத நிகழ்ச்சிகளை, தலைவன் தலைவி அப்படிங்கிற அந்த காதலுங்கிற அந்த விஷயத்தை சொல்கிற அந்த இது தான் வந்து அகம். புறம்னா அந்த மன்னனோட கொடை, வீரம், கல்வி, செல்வம், இதை பற்றி சொல்கிறது தான் புறம். இப்போ அகநானூறு புறநானூறுனு எடுத்துட்டிங்கன்னா 400 பாடல்கள் இருக்கும். அதில் அகநானூரில் நானும் புறநானூரில் நானும், அகம் அப்படிங்கிற அந்த அகநானூரில் ஃபுல் அண்ட் ஃபுல் தலைவன் தலைவியை மட்டுமே சொல்லியிருப்பாங்க. வெளியில் அந்த மாதிரி இது புறம்னா, புறநானூறு அப்படின்னா அந்த மன்னனோட தனிப்பட்ட விஷயங்கள், வெளியில் நடக்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பெரிய கிளாஸில் போய் படிச்சுக்குவீங்க. அடுத்து செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்சொல், இதெல்லாம் நம்மளோட இலக்கியம், சங்க இலக்கியங்கள், இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி, வான்முகிலினும் புகழ் படைத்த உபகாரி. அதாவது முல்லைங்கிற கொடி வந்து பற்று இல்லாமல், பிடிமானமே இல்லாமல் இருக்கும்போது பாரிங்கிற அந்த வள்ளல், ஏழு பாரி, ஏழு கடையேழு வள்ளல்கள்னு சொல்லுவாங்க, ஏழு வகையான வள்ளல்களை பாரியை வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தான்னு சொல்லுவாங்க. அவர் போயிட்டு இருந்த அந்த தேரை வந்து அந்த முல்லை செடிக்கு பற்றாக கொடுத்துட்டு போயிருப்பார். இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இப்போ யாருமே வந்து ஒரு சின்ன மரத்தை கூட நட்டுட்டு போயிருக்கலாம். வள்ளல் தன்மைங்கிறது எல்லார்ட்டையும் வராது இல்லையா. என்ன பண்ணியிருப்பார், தன்னோட தேரையே விட்டுட்டு அவர் நடந்து போயிருப்பார். அந்த மாதிரி வள்ளல் தன்மையாக கொடுக்குறவங்கள என்ன எடுத்துக்காட்டுக்கு என்ன இதை சொன்னாங்க, வான் முகிலினும், முகில்னா மேகக்கூட்டங்கள், மேகக்கூட்டங்கள் திரண்டு கிடைக்கிற நமக்கு அந்த மழை இருக்கு இல்லையா, அதை விட புகழ் படைத்த உபகாரி, முல்லைக்கு தேர் கொடுத்த அந்த வேல்பாரிங்கிறவர் வந்து மழையை விட புகழ் படைத்தவர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மழை வந்து யாருக்கும் எதிர்பார்த்து இவங்களுக்கு பெய்யணும், இந்த ஊரில் பெய்யணும் அப்படின்னு சொல்லிலாம் பெய்யாது, உலகத்துக்கு பொதுவாக பெய்யும் இல்லையா, அந்த மாதிரி. அடுத்து கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி, இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு. கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான், நம்ம குமணன் வள்ளல்லாம் சொல்லிடுவார் என்னோடய தலையை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார். அவர் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நீ என்ன செய்ய என்ன செய்கிறீங்க அப்படின்னா, என்னை மண்ணுக்குள்ளே வந்து ஃபுல்லாகவே புதைச்சிருங்க, தலை மட்டும் நீட்டிகிட்ருக்க மாதிரி புதைச்சிட்டு தலையை மட்டும் வெட்டி எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் யார் சொல்லுவாள் இந்த காலகட்டத்தில்? இப்படியெல்லாம் உள்ள மக்கள், மன்னர்கள், அவங்கெல்லாம் வாழ்ந்த பூமி இது, வள்ளல்கள் எல்லாருமே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் மூலமாக தமிழ்நாட்டோட பெருமையை இந்த பாடலில் நம்ம உடுமலை நாராயணகவி அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு.